हाई एवरी वन वेलकम बैक टू मै चैनल इनकी नम्बर चेनल पाकपो अजियो शॉपिंग हॉल वीडियो बट इन वीडियो स्पेशल पाती ना अंजु टी शर्ट्स वांगे अंड ईच टी शर्टोड प्राइस वो 120 रुपी दाँगे एमआरपी प्राइस पाती 399 रुपी 400 बट आलमोस्ट 70% ऑफर कड़चाल ईच टी शर्ट वो 120 रुपी दा वीडियो वो उपड़ी यूस्फुला नहीं वीटल रेगुलर वेर को टी शर्ट्स पातीटी इलेना कैश ஆக்சுவல் டிஷர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டிஷர்ட்ஸ் இந்த பிரிண்ட்ஸ் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ஆர்டர் பண்ணலாம். எவ்ரி ஆல்டர்னேட் மந்த் ஏதாவது ஒரு ரீசனில் சேல் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டிஷர்ட்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு இதே மாதிரி நல்ல டிஷர்ட்ஸ் ஈவன் நீங்கள் லோக்கல் ஷாப்ஸில் போய் கேட்டாலும் கிடைக்காது. ஸோ அந்த வகையில் 399 டிஷர்ட்ஸ் 120 வாங்குறது வந்து ஒரு நல்ல ஒரு குட் பைன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் என்ன நினைச்சேன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எப்படி இருக்குது, இந்த ஒரு சில பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பிளான் பண்ணி தான் நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு இதெல்லாம் யோசிச்சு தான் நான் இந்த வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் தான். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு ஹால் வீடியோவில் காட்டியிருப்பேன். பட் இருந்தாலும் இதுவும் அந்த கேட்டகரியில் ஃபிட் ஆகுறதுனால நான் என்ன நினச்சேன்னா சரி ஓகே இந்த டிஷர்ட்டும் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியோ அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 399 பட் நான் இதை வாங்குறப்போ 50% ஆஃபர் இருந்ததுனால எனக்கு 200 ருபீஸ்க்கு வாங்க வேண்டியதாக இருந்தது. பட் இதே டிஷர்ட் இப்போ ரீசன்ட் சேலில் பார்த்தீங்கன்னா 70% ஆஃபரில் 120 ருபீஸ்க்கு கிடச்சிது. ஸோ அதனால் நீங்கள் சேல் டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள். அப் டு உங்களுக்கு 70% ஆஃபரில் 120 ருபீஸ்க்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்குது. இந்த டிஷர்ட் வந்து நான் எக்ஸல் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் எனக்கு லூஸாக பேக்கியாக இருந்த மாதிரி இருக்குது. பட் சம்டைம்ஸ் எனக்கு இப்படி வேர் பண்ண பிடிக்குங்கிறதுனால எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டிஷர்ட்டில் இதே மாதிரி கண்ணாடியாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ ஸ்பெக்ஸ் இருந்த மாதிரி இருக்கும். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஷர்ட் தான். இது வந்து டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு பிராண்டோட லாஸ்ட் சைஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து 399 ருபீஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஷ் க்ரீன் அந்த ஒயிட் ஸ்ட்ரைப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு சின்ன அவுட்டிங் போகிறீங்கன்னா இதோட ஒரு ரெகுலர் ஜீன்ஸு ஒரு ஸ்லிம் பேக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூ ஆர் குட் ஃபார் தட் டே. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சிம்பிள் டிஷர்ட். ஸோ இதுதான் செகண்ட் டிஷர்ட்னு சொல்லலாம். பட் ஆஸ் பர் திஸ் ஹால் வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிஷர்ட். அண்ட் லென்த்தும் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் லென்த். செகண்ட் டிஷர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது. ஸோ இது வந்து நான் ரீசெண்டாக வெளியில் போயிருந்தப்போ வேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இங்கே எங்கேயாட்டும் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு எவ்வளோ ஃபிட் கரெக்டாக இருக்குங்கிறது தெரியும். அண்ட் இது வந்து பிராண்ட் டிஎன்எம்எக்ஸ். ஸோ இது வந்து ரியோ பிராண்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ்க்கு கிடச்சிது. இது வந்து டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது 120. தேர்ட் பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எம்எக்ஸ். அண்ட் இது வந்து அகெயின் லாஸ்ட் சைஸ். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா வெரி கம்ஃபர்டபுள், ரொம்ப நல்ல ஒரு டிஷர்ட். நான் ஈவன் இந்த ப்ரீவியஸ் ஹால் வீடியோலையும் சொல்லியிருப்பேன் ஆஸ் கம்பேர்ட் டு ரியோ பிராண்ட் எனக்கு என்னமோ டிஎன்எம்எக்ஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. லென்த் கரெக்டாக இருக்குது. ஸ்லீவ்ஸ் வந்து ஒரு டிஷர்ட்க்கு எந்த ஸ்லீவ் இருக்கணுமோ அதே மாதிரி இருக்குது. நீங்கள் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணணும்னா ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு ஃபிட் இருக்கும். இப்படி ஃபோல்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொலை தொலைன்னு இருந்த மாதிரி இருக்கும். பட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் கொடுக்கும். அடுத்தது இந்த ஒரு டிஷர்ட் தான். இது வந்து ஃபிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. அண்ட் இதுலேயும் சைஸ் வந்து நான் லார்ஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸப்ட் திஸ் ஒன் எல்லாமே லார்ஜ் தான் நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் லார்ஜ் சைஸ் சூஸ் பண்ணேன். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் 399. அண்ட் இது எப்படி இருக்குன்னா மட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் ஸ்லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட் ஸ்லீவ் ஆஸ் கம்பேர்ட் டு இந்த டிஷர்ட்டோட கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டார்க் கலர் ஜீன்ஸ் இல்லை ஒரு பிளாக் கலர் ஜீன்ஸ் போட்டிங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து லென்த் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை ஆஸ் கம்பேர்ட் டு அதர் டிஷர்ட்ஸ். இதோட லென்த் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப டாலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஃபிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது யோசிச்சு பிக் பண்ணலாம். ஸோ ஓவரால் ஆனால் பார்த்தீங்கன்னா மட்டீரியல் வைஸ் பிரிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குது.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். மேபி சேலில் வாங்கினோம் டிஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கூட கிடையாது. நான் எல்லாமே வேர் பண்ணி பார்த்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த ஹால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். எந்த ஒரு சைஸ் ப்ராப்ளமோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் லாஸ்ட் டிஷர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது தான், ஒரு ஆரேஞ்ச் கலர் டிஷர்ட். அண்ட் இதுவும் வந்து ஃபிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடது. ஏன்னா இந்த கலர் இந்த கலரில் என்கிட்ட டிஷர்ட்ஸ் இல்லை, ஸோ அதனால் சரி ஓகே இதே பிராண்டில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் லைக் திஸ் டிஷர்ட், மட்டீரியல் எல்லாமே சேம், வெறும் பிரிண்ட்டும் கலரும் தான் வித்தியாசம். இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைட்லேயுமே ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட்டுமே லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லென்த் இருக்குது. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் டாலோ உங்களுக்கு இந்த டிஷர்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் லார்ஜ் அண்ட் ப்ரைஸ் வந்து 399. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கடைசி டிஷர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஒரு பிளாக் கலர் டிஷர்ட். அகெயின் இது வந்து ஃபிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டோடு தான். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னா இங்கே பாருங்கள், நான் இப்படி ரோல் பண்ணி இப்படி கசக்கி எடுத்தாலும் திருப்பி எடுக்கிறப்போ அதோட ஷேப்பில் ஒரு மடிப்பு கூட வராமல் அப்படியே இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து லார்ஜ் அண்ட் ப்ரைஸ் வந்து 399. இந்த டிஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா எந்த ஒரு டிஷர்ட்டாக இருந்தாலும் பாட்டமில் நம்ம ஈவன் ஸ்கர்ட்ஸ் ஏதாவது வேர் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஷர்ட் இருக்குது, இதுக்கு நீங்கள் ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஸ்கர்ட் வேர் பண்ணிவிட்டு இதை வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது இருக்குது, இதுக்கும் ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்கர்ட் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிஷர்ட்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.